வணக்கம், நான் தான் உங்க சகோதரி குஷ்பு. இந்த சட்டசபை தேர்தலில் ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டி போடுற எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க. வாய்ப்பை தாருங்க உங்க சகோதரிக்கு, வாக்களிங்க தாமரைக்கு. இந்த வாரம் தண்டோரா வாய்ஸில் அதிமுகவுக்கு 145, திமுகவுக்கு 75. லேட்டஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் இதுதான். ஸ்டாலினே கூட ஜெயிக்க மாட்டார். எகிரி அடிக்கும் எஸ்பி வேலுமணி, 300 கோடி இழப்பு, இதெல்லாம் ஒரு குழப்பு. மானபத்ரர் பதில்கள். இபிஎஸ் ஆட்சியை தொடரும். அர்ஜுன் சம்பத் அதிரடி. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் சிறப்பு விலை ரூபாய் 10. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்து அருள் கொடுக்கிற முருகன், அந்த முருகன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை நம்ம அமைச்சர் அண்ணன் விஜய் பாஸ்கர். தவிடு கொடுத்து பிள்ளைய பெற மாதிரி இந்த தேர்தலில் ஓட்டு கொடுத்து உங்க பிள்ளையான அமைச்சர் அண்ணன் விஜய் பாஸ்கர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து அமைச்சராக்கி உங்க கூட கூட்டிட்டு போங்க, உங்க கூடவே வச்சுக்கோங்க. அவர் உங்க கூடவே இருப்பாரு, உங்களுக்காகவே வேலை பார்ப்பார். கூட பிறந்தவங்க கூட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்களான்னு தெரியாது. ஆனா என் அன்பு சகோதரர் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தா நான் கூப்பிடாமலே ஓடி வருவார். எனக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி வருவாரு. ஏன்னா இவரோட இயல்பு அப்படி, உதவி என்றது அவரோட ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் ரத்தம் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்னு இருக்கும். ஆனா நம்ம அமைச்சருக்கு ஆல் பாசிட்டிவ். புயல் மாதிரி பிரச்சனைங்க அவரை சுத்தி இருந்தாலும் மக்கள் தேவைன்னு வந்தா புன்னகையோட வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நானு சொல்லுங்கன்னு கேட்பாரு. நீங்க உங்க பிரச்சனைய சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைய தீர்த்து வச்சிருப்பார். இவர் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. நான் பொதுவா டைரக்டா மேட்ருக்கு வருவேன், ஆனா இந்த மக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஒரு திமுக காரன் குட்டி கூட இருக்காங்க, அதனால அவங்களுக்காக கதை. இந்த கதை நீங்க நாளைக்கு வேற இடத்துக்கு போய் சொல்லுங்க, சரியா? ஒரு திமுக காரன் இறந்து யமலோகத்துக்கு போயிருக்க, அங்க யமன் திமுக காரரை காமிச்சு நீங்க போய் அந்த மேடையில நில்லுங்கன்னு சொன்னார். அந்த மேடை மேல லட்சக்கணக்கான பல்ப் இருந்தது. தம்பி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், நான் கேட்ட கேள்விங்களுக்கு நீங்க உண்மை சொன்னீங்கன்னா பல்ப் எரியாது, பொய் சொன்னீங்கன்னா ஒரு பொய்க்கு ஒரு பல்ப் எரியும்னு சொன்னார். சொல்லிட்டு ஏமா அந்த திமுக காரன ஒரு 10 கேள்வி கேட்டாரு. அந்த திமுக காரன் உண்மைய சொல்லுவாரா? 10 பொய் சொன்னாரு. உடனே 10 பல்ப் எரிஞ்சது. இவர் பொய் பேசுறாருப்பா, இவர் இன்னும் திருந்தல, நரகத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த திமுக காரன நரகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த மேடை மேல இருக்கிற லட்சக்கணக்கான பல்பு ஒரே நேரத்துல எரிஞ்சது. திமுக திரும்பி பார்த்து, இப்ப நான் பேசல, நான் எந்த பொய்யும் பேசல, எல்லா பல்பும் எரியுது, உங்க பல்பு ஃபால்ட், உங்க பயர் ஃபால்ட்னு சொன்னாங்க. எம்என் சிரிச்சுக்கிட்ட, தம்பி எங்க பல்புல இல்ல, எந்த ஃபால்ட்டும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, கீழே உங்க திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, லட்சக்கணக்கான பொய் சொல்றாரு, அதனாலதான் அத்தனை பல்பு எரியுது, நீங்க போங்க உங்க வேலையை பாருங்க, நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, லட்சக்கணக்கான பொய் பேசுறவங்க யாருன்னா திமுக காரங்க. வெண்ணையில இருந்து வந்தா அது நெய், ஸ்டாலின் வாயில இருந்து வந்தா அது பொய். நானு ஸ்டாலின் மாதிரி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ ஆனெல்லாம் பேச மாட்டேன், உண்மைகளை மட்டும்தான் பேசுவேன். திமுக என்னன்னு கூகுளுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம், திராணி இல்லாதவர்கள் முன்னேற்ற கழகம், திருந்தாதவர்கள் முன்னேற்ற கழகம். தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. வந்ததை சுருட்டுறதும் வாரிசரிசியலையும்
கத்து கொடுத்தவர் கருணாநிதி. குடும்பத்துக்காக கூட்டணிக்கு கூச்சா தூக்குறது கத்து கொடுத்தவர் கருணாநிதி. ஆனா எங்க அம்மா எத்தனையோ நல்ல விஷயங்களை கத்து கொடுத்திருக்காங்க. அஞ்சாமைய கத்து கொடுத்தாங்க, ஆளுமைய கத்து கொடுத்தாங்க, நல்ல குணத்தை கத்து கொடுத்தாங்க, அன்பு காட்ட கத்து கொடுத்தாங்க, அரவணைக்க கத்து கொடுத்தாங்க, நல்ல கொள்கைகளை கத்து கொடுத்தாங்க. அந்த பள்ளியில படிச்சு வந்த மாணவன் நம்ம அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். நேத்து கூட பிரச்சாரத்துல பேசியிருக்காரு ஸ்டாலின், 6ஆம் தேதியோட எடப்பாடியாரோட வேஷம் கலைஞ்சிடுவான். ஸ்டாலினுக்கு இன்னும் கூட புரிய மாட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலினோட வேஷம் கலைஞ்சதாலதான் முதல்வர் நாற்காலி பக்கம் கூட வரவிடாம மக்கள் பாத்துக்கிறாங்க. நேர்மையா இருக்கிறவங்க சொன்னதையும் செய்வாங்க, மக்களுக்கு தேவையான தெரிஞ்சா சொன்னதுக்கு மேலையும் செய்வாங்க. 20% நாங்க நிறைவேற்றுவோம், 80% மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் சொல்றாங்க. திமுக காரங்க மத்திய அரசாங்கத்தை எப்படி வலியுறுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. கச்சதீவுல இருந்து கதிராமங்கலம் வரைக்கும், இலங்கை படுகொலையில இருந்து 7 பேர் விடுதலை வரைக்கும், நீட்டில இருந்து ஜல்லிக்கட்டு வரைக்கும், மீத்தேன்ல இருந்து ஹைட்ரோ கார்பன் வரைக்கும் திமுக காரங்க மத்திய ஆட்சிய எப்படி வலியுறுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க? கேக்குறவன் கேனையா இருந்தா கனிமொழி கொண்டையிலேயே கலைஞர் டிவி தெரியும் சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள அரிச்சு கொள்ளுது சக்கரை, அந்த நேரத்திலையும் மக்கள் மேலதான் அக்கறை. வழி மறைச்சு நடிக்கிறாங்க, அந்த நேரத்திலையும் மக்களுக்காகவே துடிக்கிறாங்க. கண் அசைவுல கவர்மெண்ட் நடத்துறாங்க, உதட்ட கூட அசைக்க முடியாம தவிக்கிறாங்க. உயிர் போற நேரத்துல கூட பயிர் வாட கூடாதுன்னு காவேரி பிரச்சனையை முடிக்க நினைக்கிறாங்க. மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மக்களுக்காகவே உழைக்கிறாங்க. அந்த அன்பு அம்மா, நமது அம்மா, தாய்மார்களின் அம்மா, தமிழ்நாட்டின் அம்மா, துயர் துணைத்த அம்மா, நமக்காக உசுறு விட்ட அம்மாவ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அம்மா வாழ்ந்தது. ஒரு அம்மா சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அம்மா வாழ்ந்த வாழ்க்கை. அந்த அன்பு அம்மா பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அம்மா சொன்னதையும் செஞ்சாங்க, சொன்னதுக்கு மேலையும் செஞ்சாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்சி. 2016 நம்ம அம்மா சொன்னாங்க, ஏழைகள் வீட்டுல இருட்டை விரட்ட 100 யூனிட் இலவச மின்சாரம் தரேன்னு சொன்னாங்க, தந்தாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் 8 கிராம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்காக விடுமுறையும் நிதியுதவியும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. அம்மா கொண்டு வந்த எத்தனையோ மகத்தான திட்டங்களை இனிக்கும் நிறைவேற்றி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கிறவர் நம்ம முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.